அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் கன்னி ராசி அஷ்ட நட்சத்திர அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் காண்போம். 2023 வருடம் அக்டோபர் மாதம் 30 திருக்கணித பஞ்சாங்கப்படி, தமிழ் வருடப்படி சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 13 திங்கட்கிழமை மாலை 4:40 ராகு புகான் மீனராசிக்கும் கேது புகான் கன்னி ராசிக்கும் பயிற்சியாளர்கள். இந்த ராகு கேது பயிற்சியின் மூலம் அஷ்ட நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய 18 எந்த மாதிரியான பலாபலன்கள் கொடுக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். 30 ஒரு முறை தான் ஜென்ம ராசியில் சனி புகான் வருவார். அப்போ வந்து 7.5 நாட்டு சனியில் ஜென்ம சனி என்று சொல்வார்கள். 30 ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தவர்களும் இல்லை, 30 சந்தோஷமாக வாழ்ந்தவர்களும் இல்லைன்னு சொல்லுவாங்க. 12 ஒரு முறை தான் ஜென்மராசிக்கு குருபுகான் வருவார். 12 5 வருடம் குருபலம் உண்டு. இந்த 5 வருடத்தில் பணம் சம்பாதிக்கலாம், நகை ஆபரணங்கள் எடுக்கலாம், சுப காரியங்கள் செய்யலாம், வீடு மனை வண்டி வாகனம் இப்படி வசதி வாய்ப்புகள் பெருகும். 18 ஒரு முறை தான் ஜென்மராசியில் ராகு கேது வருவார்கள். ராகு கேது கிரகணம் பிடித்து விடுவார்கள். சூரிய சந்திரனிய ஒளியை மறைக்கும் வல்லமை இந்த நிழல் கிரகமான ராகு கேதுவுக்கு அந்தளவு பவர் உண்டு. இந்த ராகு கேது எந்த ராசியில் அமர்கிறதோ அந்த ராசியின் ஒளி மறைந்துவிடும். அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்ப குழப்பமும் இதுவரை இல்லாத அளவிற்கு மன அழுத்தத்தையும் உணரும் அளவிற்கு ஏற்படுத்தி விடுவார்கள். அடுத்த 18 ஜென்ம ராசியில் அஷ்ட நட்சத்திர அன்பர்களுக்கு கேது பகவான் சஞ்சாரம் செய்யப் போகிறார். கேது என்றால் ஞானக்காரகன், மோட்சக்காரகன். அஷ்ட நட்சத்திரம் சந்திர பகவானுடைய 2வது நட்சத்திரம். 4 முழு நட்சத்திரமாக கன்னி ராசியில் அமர்ந்திருக்கிறது. இந்த நட்சத்திரத்தில் புதன் ஆட்சி உச்சமும் சுக்கரன் நேசமும் அடைகிறார். இவர்கள் வாழ்க்கையில் வாழ்க்கைதான் பிரச்சனை. இந்த அஷ்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை தான் பிரச்சனை. சந்திரனை போல் இவர்கள் வேகமானவர்கள். அதே மாதிரி வார்த்தையும் பட்டுப்பட்டுன்னு வெட்டு வெடுக்குன்னு பேசிடுவாங்க. நல்ல புத்திசாலிகள். இவர்களுக்கு சரியாக திருமண வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னா பூர்வீக சொத்துக்களில், தாத்தா சம்பாதித்த பூர்வீக சொத்துக்களில் வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸுன்னு அலைய விடும். சொத்துக்களை காப்பாற்றுவதற்கே இவர்கள் வந்து படாத பாடுபடணும். தாத்தா முதல் அப்பா முதல் எனக்கு வில்லங்கத்தை தேடி வச்சுட்டாங்க, என் வாழ்க்கையில் அந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியல அப்படின்னு சொத்துக்கள் வழி வில்லங்கத்தை அனுபவிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா கணவன் மனைவிக்குள் எப்போ பார்த்தாலும் கீரியும் பாம்பு மாதிரி முறைஞ்சிக்கிட்டு கிடக்கக்கூடிய சூழ்நிலை, ஒருவருக்கொருவர் அந்நிய ஒன்றிய ஏற்படாத சூழ்நிலை, வாழ்க்கையே இவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதை வந்து கல்யாணம் பண்ணி அனுபவிக்கக்கூடிய அஷ்ட நட்சத்திர அன்பர்களுக்கு முழுமையாக பலன்கள் புரியும். என்னதான் பொறுப்பாக புத்திசாலியாக இருந்தாலும் பொறுமையே இல்லாமல் புலம்பக்கூடிய சூழ்நிலையை இவர்களிடம் காண முடிகிறது. கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இவர்கள் வாழ்க்கையில் சந்தித்தே விடுகிறார்கள். ஒரு 80-90 வரை வாழ்கிறார்கள் என்றால் கடன் வம்பு வழக்கு எதிரி நோய் இதை வந்து சந்தித்தே விடுகிறார்கள். அதன் பிறகு அது வந்து எல்லோருமே பிறக்கக்கூடிய தலையெழுத்து, அதை யாராலும் மாற்ற முடியாது. கடந்த 1.5 வருடமாக வீண் பலி அவச்சொல் ஏற்பட்டிருக்கும் அவஸ்தைகள் அஷ்ட நட்சத்திர அன்பர்கள் அனுபவித்து கொண்டிருப்பீர்கள். 2வீட்டிலே கேது புகான், தன்னுடைய நட்சத்திரத்திற்கு 6 நட்சத்திரத்திலே கேது புகான் வரும்போதே கேது புகானுடைய பாதிப்புகளை காட்ட ஆரம்பித்து விடுவார். ராகு கேது என்றாலே பாம்பு, பாம்பை பார்த்தா படையே நடுங்கும் என்று பழமொழி சொல்லியிருக்காங்க. கேது புகான் 6வது நட்சத்திரத்திலே தொடரும் போதே ஒரு மனிதனுக்கு அவஸ்தையை கொடுக்க ஆரம்பித்து விடும். என்னதான் நேர் வழியில் போனாலும் அசிங்க அகுமானம் கெட்ட பெயர் அவ பெயர் தன்னை தேடி வந்துடும். குடும்பத்திலே 2வீட்டிலே கேது புகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் பிரிவு, டைவர்ஸ் பெற்று ஒருவருக்கொருவர் பிரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு 7வீட்டிலே குருபுகான் ஆட்சி பலம் பெற்றாலும் கன்னிராசிக்கும் மிதுன ராசிக்கும் என்ன மைனஸ்னால் குருபுகான் ஆட்சி பலம் பெற்றாலே கணவன் மனைவிக்குள் பிச்சிக்கும். கடந்த 1.5
ராகு கேது நிலையும் சரியில்லை, குருபகவானுடைய சஞ்சார சூழ்நிலையும் சரியில்லை. எதிர் வரக்கூடிய 1.5 வருடம் 18 மாத காலம் ஜென்மராசியில் கேது புகான் சஞ்சாரம் செய்வார். முதல் 2 நட்சத்திர பாகையில் கேது புகான் நகரும் போது ராகு புகான் 7ஆம் வீட்டில் புதனுடைய நட்சத்திர சாரத்தில் முதல் 8 மாத காலம் சஞ்சாரம் செய்வார். 8ஆம் வீட்டிலே அஷ்டமத்திலே குருபகவான் சஞ்சாரம் செய்வார். ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சில அவஸ்தைகள், ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியவில்லை, என் வாழ்க்கையில் ஏகப்பட்ட கஷ்டமாக தான் இருக்குது, எல்லாம் எப்போ தீர்மானே தெரியலையே அப்படின்னு ஒரு வேதனையை கொடுக்குற மாதிரி இருக்கும். தொழில் மூலம் வேலையின் மூலம் சில அலைச்சல்களை ஏற்படுத்தும். ஏன்னா தனக்காரகன் அஷ்டமத்தில் மறையும் போது கன்னிராசிக்கு ஓரளவு யோகம்தான், இருந்தாலும் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே குருபகவான் தான். அவர் வந்து 8ஆம் வீட்டில் மறையும் போது பயம், அசிங்க, அகுமானம், தேவையில்லாத அவப்பெயர் எடுக்கக்கூடிய சூழ்நிலையும். அஷ்ட நட்சத்திர அன்பர்களுக்கு முதல் 8 மாத காலம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட நீங்கள் ஒன்று செஞ்சீங்கன்னா அவங்க ஒன்று ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. வேலை தொழில் கொஞ்சம் கிடைக்காமலும் போகலாம், நிறைய அலைச்சலையும் ஏற்படுத்தலாம். முதல் 8 மாத காலம் புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு புகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களை நம்பாமல் இருப்பது நல்லது. அதாவது குடும்ப நபர்களை தவிர மற்றவர்கள் ஆறுதல் பேச்சுக்கு அடிபணியாமல் இருப்பது அஷ்ட நட்சத்திர அன்பர்களுக்கு நல்லது. ஏன்னா ஜென்ம ராசியில் கேது, குடும்ப நபர்கள் எல்லோருமே புத்திமதி சொல்கிறாங்க, அவங்கள வந்து வெறுக்கிற மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் மற்றவர்களுடைய ஆறுதல் பேச்சு உங்களுக்கு சாதகமாக சக்கர மாதிரி இனிக்கும். கன்னிராசி அஷ்ட நட்சத்திர அன்பர்கள் முதல் 8 மாத காலம் மற்றவர்களுடைய ஆறுதல் பேச்சுக்கு மயங்காதீங்க, ஏமாந்துருவீங்க, ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடும். அது தொழில் மூலமாக, வேலையின் மூலமாக, பணத்து மூலமாக, ஏதோ ஒரு வழியில் ஏமாற்றங்களை கொடுத்துவிடும். அதனால் முதல் 8 மாத காலம் அஷ்ட நட்சத்திர அன்பர்கள் உஷாராக இருங்க. 2024ஆம் வருடம் மே மாதத்திற்கு பிறகு ராகு புகான் சனி புகானுடைய நட்சத்திரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சனி புகான் ராகு புகானுடைய சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். குரு புகான் 9ஆம் இடமான பாக்கியத்தில் சஞ்சாரம் செய்வார். 2024 மே மாதத்திற்கு பிறகு சனியும் ராகுவும் பரிவர்த்தன யோகம். குருபகவானுடைய பலம் கன்னிராசி அஷ்ட நட்சத்திரத்திற்கு மிகச்சிறப்பாக கிடைக்கிறது. குரு பார்த்தால் கோடி நன்மை. கேது புகானுடைய டார்ச்சர், மன அழுத்தம், வேதனையெல்லாம் உங்களிடமிருந்து பஞ்சாப் பறந்து ஓடிடும். 2024 மே மாதம் வரை முதல் 8 மாத காலம் கன்னிராசி அஷ்ட நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் புத்தி தடுமாற்றம் இல்லாமல் எதையுமே யோசித்து குடும்ப நபர்களுடைய ஆதரவில், அவர்களுடைய ஆலோசனையில் செயல்படுவது உங்களுக்கு நல்லது. சனி புகான் நட்சத்திரத்தில் ராகு புகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது சனி புகான் 6ஆம் வீட்டிலே, 6ஆம் வீட்டில் சனி புகான் சஞ்சாரம் செய்வது 30 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை தான். கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனையை இல்லாமல் செய்து விடுவார். நில புலம் அசையா சொத்துக்கள் வாங்கி ஒரு மனிதன் தன்னுடைய பேரப்பிள்ளையும் அனுபவிக்கக்கூடிய வகையில் விட்டு செல்கிறார் என்றால் 6ஆம் வீட்டில் சனி புகான் வரும்போது தான். ஒரு 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் நில புலம் அசையா சொத்துக்கள் வாங்கும் அமைப்பு உண்டு. நேர் 7ஆம் வீட்டில் ராகு புகான் அமர்ந்திருக்கும் போது சனி புகான் நட்சத்திரத்தில் ராகு புகான் சஞ்சாரம் செய்யும் போது இது ஒரு நல்ல காலகட்டம். குரு பார்வையும் இருக்கிறது, எல்லா குழப்பங்களுக்கும் ஒரு தீர்வு காணலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வழக்கு, வில்லங்கம், கோர்ட்டு கேஸுன்னு நடந்து கொண்டு இருப்பவர்களுக்கு அந்த வில்லங்க பிரச்சனையெல்லாம் தீரும். 6ஆம் வீட்டின் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள். சனி புகான் நட்சத்திரத்தில் ராகு புகானும் ராகு புகான் நட்சத்திரத்தில் சனி புகானும் சஞ்சாரம் செய்யும் பொழுது பூர்வீக சொத்துக்கள் வழி வில்லங்கம் ஒரு ரிலீஃப் ஆச்சு, தாராளமாக என்னை வந்து அவுத்து விட்டுட்டாங்க, அதிலிருந்து ஒரு விடுதலை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு அஷ்ட நட்சத்திர அன்பர்கள் வருவீர்கள். சனி புகான் நட்சத்திரத்தில் ராகு புகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது 2024 மே மாதத்திற்கு பிறகு திருமணம் நடக்கும். கண்டிப்பாக அஷ்ட நட்சத்திர அன்பர்களுக்கு தாமதப்பட்ட திருமணம் நடக்கும், 2ஆம் தார திருமணமும் நடக்கும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை
சிறப்பாக அமைத்து கொள்ளலாம். இந்த குருவாகப்பட்டவர் சுகஸ்தானத்திற்கும் கலத்தரஸ்தானத்திற்கும் அதிபதியானவர். அவர் வந்து ரிஷபம், மிதனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் இந்த ஆறு ராசிகளில் வரும்போது கன்னிராசிக்கு யோகம்தான். குரு கெட்டு சஞ்சாரம் செய்யும் பொழுது கன்னிராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அவஸ்தைகள் பெரும்பாலும் குறையும். இந்த வீடுகளில் குருபகவான் ஆறு வருடம் சஞ்சாரம் செய்யும் பொழுது பெரும்பாலும் தலபாரம் குறையும். விருச்சிக ராசியிலிருந்து மேச ராசி வரை ஆறு வீடுகளில் குருபகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது தலையில் ஒவ்வொரு வருடமாக ஒவ்வொரு கிலோ வெயிட்டாக தலைபாரம் கூடும். இதுதான் வந்து கோச்சாரத்தில் குருபகவான் கொடுக்கக்கூடிய பலாபலன்கள் கன்னிராசி அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு. 2024 மே மாதத்திற்கு பிறகு சனி பகவான் ராகுபகவான் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அவஸ்தை இல்லாமல் அசிங்க அகுமானம் இல்லாமல் பட்ட கடனை அடைத்துவிட்டு முழு மனிதனாக மீண்டு விடுவீர்கள். நேர் 7 வீட்டிலே ராகுபகவான் சனி பகவான் நட்சத்திரத்திலிருந்து பார்க்கும்போது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். கதை எழுதி கொண்டிருப்பவர்கள், பாடல் எழுதக்கூடியவர்கள், சினிமா துறையில் நடிகர் நடிகை, அறிவுபூர்வமாக ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், அறிவுபூர்வமாக செயல்படக்கூடிய அனைவருமே 2024 மே மாதத்திற்கு பிறகு புகழ் அடைவீர்கள். மதிப்பு மரியாதை பெயர் புகழ் கண்டிப்பாக அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு 2024 மே மாதத்திற்கு பிறகுதான் வரும். அதற்கு முன்னாடி 8 காலம் நீங்கள் அசிங்கப்படாமல் இருப்பது நல்லது, நீங்கள் அகமானப்படாமல் இருப்பது நல்லது. ஏன்னா புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும் பொழுது தொழிலும் சரி உங்களுடைய மன எண்ணங்களும் சரி ஒரு குழப்பமான சூழ்நிலையை ராகுபகவான் முதல் 8 காலம் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் குருபகவான் அஷ்டமத்தில் வந்திருக்கும் போது குழப்பமான மனநிலை பயந்த சுபாவத்தை கண்டிப்பாக அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்படுத்துவார். இதில் மட்டும் கவனமாக இருங்க, சரியான முடிவெடுக்க முடியாமல் திண்டாடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதற்கு குடும்ப நபர்களுடைய சப்போர்ட்டு, வெளியிடத்தில் சப்போர்ட்டை தேடினீங்கன்னா ஏமாற்றங்கள் வந்துவிடும். அதனால் வந்து குடும்ப நபர்களுடைய சப்போர்ட்டில் உடன் பிறந்தவர்கள் அப்பா அம்மாவுடைய சப்போர்ட்டு அஸ்த நட்சத்திர அன்பர்கள் செயல்படுத்தினால் முதல் 8 காலம் திருப்தியாக இருக்கும். அதன் பிறகு வரக்கூடிய 8 காலம் குருபலம் வந்து விடுகிறது. குரு அருள் கிடைக்கும் போது இறை அருளும் கிடைக்கும். பணம் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை குடும்பம் எல்லாமே அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்தியாக அமையப்போகிறது. இதுவரை ஏற்பட்ட அசிங்க அகுமானத்திலிருந்தோ அவப்பெயரிலிருந்தோ மீண்டு வந்து விடலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல்பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும், உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.